Hello friends, welcome to Reuse Ideas in Tamil. இன்னைக்கு ஒரு பெஸ்ட் ரியூஸ் ஐடியாஸ்லாம் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு வந்து வீட்டில் வேஸ்ட்டாக இருக்கிற ஷாலெல்லாம் எப்படிலாம் பெஸ்ட்டாக ரியூஸ் பண்ணலாங்கிறத பார்க்க போகிறோம். இது உபயோகப்படுத்தி வீணாக போகிறத விட உபயோகப்படுத்தாமையே பழசாகிறது தான் ரொம்ப கொடுமை. இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு ஷால் எடுத்திருக்கேன். இந்த ஷால் வந்து நெட் கிளாத், ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நெட் கிளாத்லேயே இது கொடுத்துருக்காங்க. இதை வந்து இப்போ நான் கொஞ்சமாக நான் இப்போ வந்து நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த கிளாத்தை ஒரு 2-3 துண்டாக கட் பண்ணிக்கிறேன். இதை மடித்து நான் வந்து நடுவில் அப்புறம் அதையே பாதியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இதை வந்து நம்முடைய தேவைக்கு தகுந்த மாதிரி இதை நான் ஒரு பை மாதிரி தான், அதாவது ஒரு நெட் பை மாதிரி தான் தைக்க போகிறேன். நீங்கள் பெருசாக வேணும்னு நினச்சிங்கன்னா அப்படியே பை மாதிரி தைச்சிக்கலாம், அப்படிலாம் கட் பண்ணி சின்ன சின்ன பையவும் தைச்சிக்கலாம். இப்போ நான் வந்து தைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். மேல் பக்கம் மட்டும் விட்டுட்டு மீதி இருக்கிற பக்கத்துலலாம் தைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ பாருங்கள், தைச்சாச்சு. இதை வந்து வெளிப்பக்கம் திருப்பிக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய நெட் பேக் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இது வந்து ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள், அப்புறம் கீரை இதெல்லாம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு ரொம்பவே வசதியாக இருக்கும். இந்த மாதிரி பேக்ஸ்லாம் ஆன்லைன்லேயே அவைலபிளாக இருக்குது. இதை வந்து நம்ம வேஸ்ட்டாக இருக்கிற ஷால்லே அழகாக தைச்சிடலாம். நம்ம வெஜிடபிள்லாம் இதில் வந்து ஸ்டோர் பண்ணி மேலே ரப்பர் பேண்ட் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி மடிச்சும் வச்சுக்கலாம், நம்ம விருப்பம்தான். இதை விட நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கணும்னா நான் வந்து ஒரு பேக்குக்கு ஜிப்பு வச்சு தைச்சிருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி தைச்சிக்கிட்டிங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே வசதியாக இருக்கும். இந்த மாதிரி தான் நமக்கு ஆன்லைனில் கிடைக்கும். ஸோ நாம் வந்து காசு கொடுத்து வாங்கம்மா, வீட்டில் வேஸ்ட்டாக இருக்கிற ஷால் வச்சு ஒரு நெட் பேக் வந்து வெஜிடபிள் ஸ்டோர் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிட்டோம். இந்த மாதிரி ஒரு ஷால் பூரா நமக்கு எத்தனை பேக் வேணுமோ அத்தனை பேக் வந்து தைச்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பழைய ஷால் தான் எடுத்துருக்கேன். இப்போ ஷாலை ரெண்டாக கட் பண்ணிக்கிறேன். நான் இது ரெண்டாக மடித்து போட்டு ரெண்டு பீஸாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ பாருங்கள், கட் பண்ணியாச்சு. ஒரு பீஸ் எடுத்து வச்சிடலாம். இப்போ வந்து ஒரு பீஸை நல்லா நீளவாக்கில் பிளைனாக ஒத்தையாக விரித்து போட்டு நான் வந்து இதை 3 பார்ட்டாக கட் பண்ணிக்கிறேன். நீட்டாக 3 சம அளவுக்கு வச்சு கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இது வந்து நல்லா 3 பார்ட்டாக இப்போ கட் பண்ணியிருக்கேன். 3 சம அளவாக கட் பண்ணியிருக்கேன். இப்போ 3 சேர்த்து ஒன்றா மேலே வந்து முடிச்சு போட்டுக்கலாம். இப்போ வந்து இதை ஒரு ஜடை மாதிரி பின்ன போகிறேன். ஒத்த ஜடை பின்னுற மாதிரி நீட்டுக்கும் இந்த ஷால் முடியும் தனியும் நான் வந்து இதை வந்து பின்ன போகிறேன். நீங்கள் வந்து இது பின்னுறதுக்கு நல்ல வசதியாக இருக்கணுன்னா நான் வந்து ஜன்னலில் பைண்டு கிளிப் போட்டு அதுக்கப்புறம் பின்னால் நமக்கு கடகடன் பின்னிடலாம். இந்த மாதிரி சிக்கிக்காது. நான் இப்போ அந்த மாதிரி பின்னி எடுத்துகிட்டு வந்துடுறேன். பாருங்கள், நான் வந்து இந்த ஷால் முழுக்க ஒத்த ஜடை மாதிரி டைட்டாக பின்னியிருக்கேன். இப்போ மேல் பக்கம் கொஞ்சமாக கட் பண்ணிவிட்டு இது வந்து ஊசியில் நூல் கூத்து தைச்சிக்கிறேன். ஸோ கொஞ்சம் அன்னியவனாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதை மட்டும் நம்ம கட் பண்ணிவிட்டு மேல் பக்கம் வந்து நான் வந்து இது ஃபுல்லாக தைச்சி முடிச்சிட்டேன். இப்போ அடிப்பக்கம் முடிச்சு போட்டோம்ல, அதையே அவுத்துட்டு கடைசி வரைக்கும் பின்னி கொஞ்சம் எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணி இந்த மாதிரி ஊசி வச்சு தைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் இது எப்படி சுற்றி சுற்றி ஊசியில் நூல் கோத்து தைச்சிக்கலாம். இப்போ நான் தைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ பாருங்கள், தைச்சி முடிச்சிட்டேன். இதை வந்து எதுக்கு யூஸ் பண்ண போகிறேன்னா, இந்த மாதிரி மக்லாம் சூடாக நம்ம டைனிங் டேபிள் வைக்கிறதுக்கு ஒரு ஹோல்டர் யூஸ் பண்ணுவோம்ல, அதுக்கு வந்து இது சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் பெருசாக செஞ்சீங்கன்னா பெரிய பாத்திரம் கூட வைக்கலாம். அடுப்புலேருந்து இறக்கி டைரெக்டாக வைக்கக்கூடாது, வேறு பாத்திரத்தில் மாற்றி இது வந்து ஒரு ஹோஸ்டர் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் அடுப்புலேருந்து டைரெக்டாக இறக்கி வச்சிங்கன்னா சூட்டில் இது வந்து உருகி பிடிச்சிக்கும், அந்த மாதிரி வைக்கக்கூடாது. மீதி இருக்கிற பாட்டை இந்த மாதிரி நான் மடித்து இதை வந்து ஃப்ரிட்ஜில் ஹேண்டிலில் சுற்றி அழகாக நான் வந்து பின் போட்டுக்கிறேன். பாருங்கள், நான் வந்து ஹேண்டிலுக்கு இப்போ இந்த மாதிரி, இது வந்து நமக்கு கைக்கு நல்ல சாஃப்டாக குஷன் மாதிரி இருக்கும். நிறைய பேர் வீட்டில் ஃப்ரிட்ஜ் ஹேண்டில்ல இந்த மாதிரி துணி சுற்றி வச்சுருப்பாங்க. நார்மல் துணியை விட ஷால் வந்து நமக்கு நல்ல குஷனிங்காக இருக்கும். ஸோ திறக்கும்போது நமக்கு ஒரு சாஃப்டாக இருக்கும் ஹேண்டில். ஸோ இந்த மாதிரி வேஸ்ட்டாக இருக்க துணியெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது இது வந்து இந்த ஷர்ட்டுக்கு நடுவில் வர அட்டை கொஞ்சம் மொத்தமாக இருக்கும். நான் நடுவில் வந்து கொஞ்சம் இடம் விட்டு இந்த மாதிரி வரைஞ்சிருக்கேன். பாருங்கள், இப்போ இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இதுக்கு வந்து பேப்பர் கட்டர் யூஸ் பண்ணி நான் வந்து
கட் பண்ணிக்கிறேன். ஒரு ரெண்டு தடவை கீறிக்கிட்டால் போதும், தானாகவே அது கட் ஆகி வந்துடும். இப்போ பாருங்கள், நான் வந்து இதை கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இதுக்கு வந்து நம்மக்கிட்ட இந்த ஷால், ஒரு நெட் கிளாத் ஷால் இருக்குல்ல, அதோடைய மீதி இருக்கிற அந்த துணியை தான் எடுத்திருக்கேன். அந்த துணியை நான் அப்படி மேலே வச்சு டைட்டாக பின்பக்கம் வந்து மீதி இருக்கிற துணியை ஒட்டிக்கணும். நான் முதல்ல இதோடைய சைஸுக்கு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் பின்பக்கம் வந்து நாலு பக்கமும் துணியை வந்து டைட்டாக ஒட்டி எடுத்துகிட்டு வந்துடுறேன். பாருங்கள், நம்மளுடைய ஹூக் இயரிங் ஹோல்டர் தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கேன். அது சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா டைட்டாக ஒட்டணும். இதில் இப்போ நான் வந்து இயரிங் மாட்டி காமிக்கிறேன் பாருங்கள். இதில் வந்து நான் கொஞ்சம் இயரிங்லாம் மாட்டி வச்சுருக்கேன். சிம்பிள் தான். மீதி வேஸ்ட்டாக போகிறத இந்த மாதிரி நம்ம உபயோகப்படுத்திக்கிறோம். நான் வந்து இதுக்கு மேலே ஒரு பைண்ட் கிளிப் போட்டு இதை வந்து ஒரு ஆணியில் மாட்டிக்கிறேன். இப்போ மாட்டியிருக்கேன் பாருங்கள். ஸோ வேஸ்ட்டாக இருக்கிற ஒரு கிளாத்தையும் ஒரு அட்டையையும் நம்ம ரொம்பவே இப்போ யூஸ்ஃபுல்லாக மாற்றியாச்சு. அதுக்கப்புறம் மீதி இருக்கிற துணியில் நான் வந்து ஒரு பை மாதிரி, சின்ன பை மாதிரி தைச்சிக்கிறேன். இப்போ பை வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து வெளிப்பக்கம் திருப்பிக்கலாம். இந்த பையை எதுக்கு நான் யூஸ் பண்ணுறேன்னா, நம்ம வந்து பீரோவில் அந்த துணிக்கு நடுவில் நாப்தலின் பால்லாம் வைப்போம்லாம். இப்போ வந்து சமீபமாக நியூஸில் பார்த்தா நாப்தலின் பால்லாம் யூஸ் பண்ணால் மனித உயிருக்கே ஆபத்துன்ற மாதிரி அந்த நியூஸில் சொன்னாங்க. முக்கியமாக கர்ப்பிணிகள் வந்து அந்த நாப்தலின் பாலை சுவாசிக்கக்கூடாது. அதே மாதிரி குழந்தைங்களுடைய ட்ரெஸ்ஸுக்கு நடுவுலையும் நாப்தலின் பால் வைக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஸோ நாப்தலின் பால்லாம் வீட்டில் வச்சுருந்தீங்கன்னா தூக்கி போட்டுருங்க. அதுக்கு பதிலாக பூச்சிகளை விரட்டுறதுக்கு நான் வந்து பூண்டு தான் எடுத்திருக்கேன். ஒரு ரெண்டு பல் பூண்டு மட்டும் உரிச்சிருக்கேன், மீதியெல்லாம் அப்படியே தோலோடு வச்சுருக்கேன். எல்லாத்தையும் உரிச்சு வச்சா ஓவராக பூண்டு வாடாடிக்கும், பீரோ திறந்தோடனே குப்புன்னு வாடாடிக்கும். அதுக்காக வேண்டி நான் ஒரு ரெண்டு பல் மட்டும் உரிச்சிட்டு மீதியெல்லாம் அப்படியே வச்சுருக்கேன். இது இப்போ முடிச்சு போட்டு வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் போட்டு நம்ம வந்து துணிக்கு நடுவில் வச்சிடலாம், பூச்சிலாம் வராது. இது வந்து ஒரு இயற்கையான பூச்சி வெரைட்டி. உங்ககிட்ட ஒருவேளை இது பூண்டு ஸ்மெல் பிடிக்கல அப்படின்னா இதுக்கு இன்னொரு ஆப்ஷனும் இருக்குது. கடையில் வசம்புன்னு சொல்லி கேட்டு வாங்கிக்கிங்க. குச்சி குச்சியாக இருக்கும், நல்ல வாசனை வரும். அந்த வாசனை பூச்சிங்களுக்கு பிடிக்காது. அதையும் நம்ம பீரோவில் பூச்சி வெரைட்டியாக யூஸ் பண்ணலாம். என்கிட்ட வசம்பு இல்லை, சும்மா நான் ஒரு மூடியை வந்து ரோல் பண்ணி காமிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு வசம்பை வச்சு உருட்டி ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு நம்ம துணிக்கு நடுவில் வச்சிடலாம், பூச்சிலாம் வரவே வராது. ஸோ நாப்தலின் பாலுக்கு பதிலாக நீங்கள் இந்த ரெண்டு ஐடியத்தில் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நெட் கிளாத்துங்கிறதுனால இது உங்களுக்கு வாசனை நல்லா ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ நார்மல் கிளாத்துனால் அது வாசனை லாக் பண்ணும், இது வந்து நல்லா ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ நெட் கிளாத்லாம் இருந்தால் இந்த மாதிரி விஷயங்களுக்கு சூப்பராக யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஐடியா, இந்த மாதிரி ஒரு சின்ன துண்டு தான் எடுத்திருக்கேன். இது வந்து ரெண்டாம் மடித்து அப்புறம் இந்த மாதிரி நாலாம் மடிச்சிக்கிறேன். இப்போ வந்து வி ஷேப்பில் இதை வந்து கட் பண்ணிக்கலாம். ரெண்டு பக்கமும் சமமாக வர மாதிரி இந்த மாதிரி நான் வந்து வி ஷேப்பில் கட் பண்ணிக்கிறேன். இப்போ இது வந்து பிரித்து பார்க்கலாம். கிட்டத்தட்ட ஒரு போ மாடலில் இருக்கும். இது பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இதை வந்து ஒரு பிளைன் ரப்பர் பேண்ட் பிளாக் கலரில் எடுத்திருக்கேன். அதில் வந்து ஒரு பக்கத்தில் இந்த மாதிரி கொடுத்து ஒரு சின்னதாக டைட்டாக ஒரு முடிச்சு போட்டுக்கலாம். இது வந்து குழந்தைங்களுக்கு போடும்போது பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கிளாத்லாம் கடையில் வந்து நமக்கு நிறையவே கிடைக்கும். நம்மளே வீட்டில் இருக்க நெட் கிளாத் வச்சு சூப்பராக பண்ணிடலாம். கொஞ்சம் இந்த முடிச்சு டைட் பண்ணிவிட்டு அது வந்து இந்த மாதிரி லைட்டாக அப்படியே ப்ரெஸ் பண்ண மாதிரி விடணும். ப்ரெஸ் பண்ணிவிட்டால் அதோடைய அந்த அமைப்பு வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். பாருங்கள், அவ்வளோதான். இப்போ வந்து இதுக்கு நடுவில் ஏதாவது நீங்கள் ஸ்டோன் வச்சுருந்தீங்கன்னா அதை மட்டும் அந்த முடிச்சு இல்லை ஒட்டிக்கிட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு இன்னமும் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நான் வந்து இதே கலரில் இருக்கிற இந்த ஸ்டோனை இதில் வச்சு ஒட்டிக்கிறேன். இப்போ குழந்தைங்களுக்கு போடும்போது இது ரொம்பவே அழகாக இருக்கும். நான் வந்து மதிய நேரத்தில் ஜன்னலில் ஷாலை போட்டு விட்டுருக்கேன் பாருங்கள். ஸோ இந்த பக்கம் எப்படி வெயில் நல்லா தெரியுது, இந்த பக்கம் வந்து ரொம்ப டிம்மாக இருக்குது பாருங்கள். ஸோ நமக்கு ரொம்ப வெளிச்சமாகவும் வெயிலாகவும் இருக்குன்னா ஷால் இந்த மாதிரி மடித்து போட்டுக்கிட்டேன்னா நமக்கு ரொம்பவே டிம் பண்ணி கொடுக்கும். ஸோ வெயில் போனதுக்கப்புறம் நம்ம வந்து ஷாலை எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு சூப்பரான ஸ்க்ரீன் கிளாத்தை நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரீயூஸ் ஐடியாஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நாளைக்கு வேறு ஒரு வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன்.